இந்த அரிசிக்கு பேரு சிவப்பரிசி. இந்த அரிசி அந்த காலத்துல அரண்மனைகள்ல மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அரிசியா இருந்திருக்கு. அரசுகள் மட்டுமே இந்த அரிசியை சாப்பிட்டுருக்காங்க, அரண்மனை வேளக்காரர்கள் மட்டுமே இந்த அரிசியை சாப்பிட்டுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சிவப்பரிசியை அதிகமா பயன்படுத்தும் போது அவங்க உடம்புல வந்து கெட்ட கொழுப்புகள் வெளியேற்றப்பட்டு உடம்பு ஃபிட்டா இருக்கும். அதுக்காக இந்த அரிசியை சாதாரண மக்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட, சீனால தடை செய்யப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இருந்திருக்கு. அதனால இந்த அரிசியில என்ன முக்கியமான கண்டென்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இரும்பு சத்து, இரும்பு சத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கால்சிய சத்து இதுல அதிகமா இருக்கு. இந்த அரிசியை வந்து மூங்கிலியோட நீங்க கலந்து சாப்பிடும் போது உங்க உடம்புல கால்சிய சத்து குறைபாடு முழுசா நீங்கிரும், மூட்டு வலி, மொழி வலி போன்ற வலிகள் வராது, உங்களுக்கு சக்கரை நோயால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அசதி போன்ற நோய்கள் நீங்கிரும், சக்கரை நோய் வந்து உங்களுக்கு கட்டுக்குள்ள இருக்கும். இந்த அரிசியை நம்ம ரெகுலரா நம்ம குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நம்மளும் யூஸ் பண்ணும்போது இந்த அரிசி நம்மள வந்து பல ஆரோக்கிய கேடு விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். அதனால இந்த அரிசியை நம்ம குடும்பத்துக்கு ரெகுலரா பயன்படுத்தணும்.